ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கியூட்டி பை எபிசோட் 5. என்னடா ரொம்ப நாளா வீடியோவே காணும் தானே பாக்குறீங்க? என்னால கொஞ்ச நாளைக்கு வீக் டேல ரெக்கார்ட் பண்ண முடியாத மக்களே. ரீசன் என்னன்னா, என்னோட அம்மாவை கொஞ்சம் உட முடியல. சோ அவங்க கூட ஃபுல்லாவே யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால வீக் டே ஃபுல்லாவே நான் பாத்துக்கிற வீக்கெண்ட் என்னோட ஃபேமிலி இருப்பாங்க. சரி, எப்படியாச்சும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் ஹார்ட்லி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. சோ அம்மா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் என்னால வீக் டேலாம் அவ்வளவு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாத மக்களே. நான் முடிஞ்ச அளவுக்கு டைம் சேர்த்து வச்சு வீக்கெண்ட்ல வீட்டுல மட்டும் தங்க போறது இல்ல, ஒரே ரூம்ல தான் தங்க போறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம கியாக்கு கிரிகிரன் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கும் கான்சியஸ் வர இந்த பழையபால ஒரு டைலாக் வரும் தெரியுமா? லக்ஷ்மி ராதா ரவி பார்த்து, நான் உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரேன்னு சொன்னே தவிர உன் பொண்ண கேட்க வரல அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டைலாக் தான். நான் உன் கூட தங்க வரேன்னு தான் சொன்னேன், ஆனா உன் கூடவே தங்குவேன்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் நம்ம லியா நசருவானா? கொஞ்சம் கூட அரட்டிக்காம அப்படியே அவன் கிட்ட வந்து, ஏன்டா அவன் கிட்ட சின்ன சின்ன விஷயமும் நான் எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்கணுமா? என் கூட ஒரு கப்பலா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னதானே தங்கணும், அது கூட உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்க, இந்த கேட்டு நம்ம கியாவும் ஷாக் ஆக, என்னது கப்பலா? நீயும் நானும் கப்பல்லாம் கிடையாது, நான் என்கேஜ்மெண்ட் நிறுத்திடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு நம்ம லியான் அப்படியே மெதுவா கியா கிட்ட வந்து அவன் செஸ்ட் மேல அப்படியே மெதுவா கைய வச்சுக்கிட்டு, இங்க பாரு நோக்கியா, இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜஸ்ல கப்பல்ஸ் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள அதிகமா பாண்டிங் வரும்னு சொல்லுவாங்க, அதனால நம்மளும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம கியாவுக்கு ஒரு மாதிரி விடவிடன் ஆயிட்டு டக்குன்னு அப்படியே பின்னாடி வந்துட்டு, என்னது அரேஞ்ச் மேரேஜ் கப்பலா? ஆமா, நமக்குள்ள நடக்கிறது அரேஞ்ச் மேரேஜ் யாரா சொன்னா? நம்ம எங்கேஜா இருக்க காரணமே நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வர, நீ அப்படின்னு நம்ம லியானோ கேக்க, அது நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்ல, அதனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஓஹோ அப்படியா, என்னடா அப்படியா ஓம்படியான்னு இதுக்கு நம்ம லியான் சர்காஸ்டிக்கா சிரிச்சுட்டு, இல்லனா இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு நீ ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படிதானே சொல்ல வர? இதுக்கு நம்ம கியா என்ன சொல்றதுன்னு தெரியாம அவனே பாத்துட்டு மெதுவா அவன் கிட்ட வர நம்ம லியானே பாத்துட்டு டப்புன்னு அவனை புடிச்சு தள்ளிட்டு அந்த பெட் மேல போய் உட்காந்து செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப என்ன என் கூட இந்த பெட்ல படுக்கணும் அவ்வளவுதானே? உனக்கு தைரியம் இருந்தா என் கூட படுத்து பாரு, நாங்கெல்லாம் கொரட்டை விட்டனா ரூஃபே எகிரி போகும் தெரியுமா? அந்த அளவுக்கு இருக்கும், எப்படி உன்னால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்க, நம்ம லியன் பக்கத்துல இருந்து அந்த காதல வைக்கிற பஞ்ச எடுத்துட்டு, டே இடியே விழுந்தாலும் என்ன கேட்காம தூங்க வேண்டா, நாங்க படுக்கறதெல்லாம் சும்மா அப்படியே படுக்க மாட்டோம், இப்படி காவும் அப்படி காவும் புரண்டு புரண்டுதான் படுப்போம், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் உருண்டுகிட்டே இருக்கான். ஓவரா உருண்டு உருண்டு நம்ம லியானே எட்டு வச்சிடறான், நான் இப்படிதான் படுப்பேன், உனக்கு இதுக்கு ஓகேவா? இப்படி தென்னாவட்டா நம்ம லியான பாக்க, அடே நோக்கியா தங்கம் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட வந்து அவன் ரெண்டு கைய அப்படியே புடிச்சு இருக்குமா பெட்ல அமுக்கி, என்னடா சொன்ன பெட்ல உருளுவியா? உன்னை உருள விட்டாதானே, இந்த மாதிரி உன் கையை இருக்கமா புடிச்சுக்கிட்டா அப்ப நீ எப்படி உருளுவேன் நானும் பாக்குறேன், இப்படி சொல்லிட்டே நம்ம கியா கிட்ட வர வர நம்ம கியாக்கு பக்குன் ஆகுது. ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ண வர மாதிரி நம்ம லியானு வர கியாவும் கண்ணு இருக்கமா மூடிக்கிறான். இப்ப மெதுவா லியான் அவன் காது கிட்ட வந்து, ஆனா நோக்கியா உன்கிட்ட நான் இவ்வளவு கடுக்கடன்னு இருக்க மாட்டேன் பாத்துக்க, இது என்னோட ரூமு, ஆப்போசிட்ல ஊர் ரூம் இருக்கு, நீ எங்க வேணாலும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டு மெதுவா லியான் எந்திரிக்க நம்ம கியா லியானோட டைய புடிச்சு அப்படியே இழுத்தவன் மேல சாச்சுக்க, நோக்கியா பையா உனக்கு இன்னா தில்லு தெரியுமா? லியானே சிடியூஸ் பண்றியா நீ? பின்னாடி நெரும்ப ஃபீல் பண்ணுவ பாத்துக்க. கியா இப்படி பண்ணுவானு லியான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவனும் நம்மள மாதிரி ஷாக் ஆக திரு திருன்னு கியாவே பாத்துட்டு இருக்கான். இப்ப கியா லியான் கிட்ட, நீ எப்பவுமே இந்த மாதிரி என் கிட்ட வந்துட்டே இருப்பல, என்னமோ பண்ண வர மாதிரி என் கிட்ட வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம போற, உனக்கு எதுவும் பண்ண தோணலையா அப்படின்னு கேக்க, நம்ம லியான் அவன் கண்ணு பாத்துட்டே, ஓஹோ நீ அப்படி வரியா, சரி நான் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்ப என்ன சொல்லுவ, உன்னால முடிஞ்சா பாரு அப்படின்னு நம்ம கியாவும் சொல்ல, நம்ம லியான் ஆல்மோஸ்ட் இந்த டைம் நிஜமாவே கியா கிட்ட வந்து கிஸ் பண்றதுக்காக வரா. கியா டப்னு லியான புடிச்சு தள்ளிட்டு, டேய் உனக்கு நிஜமாவே பைத்தியம் தாண்டா புடிச்சிருக்கு, என்னாலும் உன் ரூம்ல எல்லாம் தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளில போயிடுறான். டேய் கியா இதெல்லாம் உனக்கு தேவையாடா? நம்ம ஹாட் பையன் லியானே நீ நோண்டி பாக்குறியே, திரும்பி அவன் ரொமான்ஸ் பண்ணா நீ என்ன ஆவ? ஆனா சொல்ல முடியாத மக்களே, இந்த மாதிரி அமுக்கமா இருக்க பசங்க தான் எப்பவுமே கோளாறு புடிச்சுதான் இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் எத்தனை சீரீஸ் பாத்துருக்கோம், இதுலயும்
இப்பயும் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதானு ஃபியூச்சர்ல பாப்போவாங்க. இப்ப லியானோட ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்க அவனோட ரூம்குள்ள வந்து டப்புன்னு கதவு மூடிடுறான். சபா, கியா நல்ல வேலை எஸ்கேப் ஆன. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அங்க இருந்திருந்தோம் என்ன ஆயிருந்திருக்கும். டே கியா, இனிமேல இருந்து எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் பாத்துக்க. குறிப்பா பூட்டின கதவு பூட்டின மேனிக்கு இருக்கணும். ஏன்னா இந்த லியான் பையன் கிட்ட எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும்பா. இப்படின்னு தனக்கு தானே நிறைய வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி அவன் ரூம பாக்க, அந்த ரூம் அவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருப்பா லியான். இத பாத்து கியா வாயடிச்சு போய் நிக்க. ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கும், ஒரு பக்கம் பெட் கம்ப்யூட்டர் டெஸ்க்னு அவ்வளவு சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்க. இத பாத்துட்டு கியா, ஆமா வெறும் மூணு நாள் அவனால எப்படி இந்த மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ண முடிஞ்சது? அப்படி இல்லனா இதுவும் அவன் டேஸ்ட் தானோ? என்ன மாதிரி இவனுக்கும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ? இப்படி இவன் யோசிச்சுட்டே இருக்க, இப்ப வெளியில இருந்து லியான் பேசுற சத்தம் கேக்குது. நோக்கி அண்ணா சொல்றத நல்லா கேளு, உன்னோட ரூமுக்கு நான் இன்னும் உன்னோட பிங்கர் பிரிண்ட் வைக்கல, அதனால வெளில போகும்போது கதவை லாக் பண்ணிடாத, அப்புறம் உன்னால உள்ள வர முடியாது. என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டே அப்படின்னு கேக்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கியாவும் சொல்ல, உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு எனக்கு கால் பண்ண, நான் இப்ப ஆபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம கியாவும் பொறுமையா கேட்டுட்டு, வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் லியான் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை கிளம்பி போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி மெதுவா கதவு கிட்ட போயிட்டு லியான் கூப்பிட, அந்த சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சப்பா ஒரு வழியும் ஆபீஸ்க்கு போயிட்டான்பான்னு சொல்லிட்டு அந்த லாக் ஓபன் பண்ணிட்டு மெதுவா கதவை திறக்க, சாதாரண நம்ம லியான் அவனை தள்ளிட்டு உள்ள வரா, டேய் இன்னும் ஆபீஸ்க்கு போலயா அப்படின்னு கேட்க, இப்ப லியான் மெதுவா அவனை பாத்துக்கிட்டே அப்படியே கிட்ட வர, கியா அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல கியா டென்ஷன் ஆயிட்டு, டேய் போதும் நிறுத்துறா, எப்ப பார்த்தாலும் கபடி விளையாடுற மாதிரி நீ எனக்கு முன்னாடி வர்றதும் நான் பின்னாடி போறதும் இதெல்லாம் ஆவறது இல்ல பாத்துக்க அப்படின்னு சொல்ல, நம்ம லியானும் டக்குன்னு அப்படியே நின்னுறா. இன்னும் கியா உனக்கு இந்த ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, இப்ப கியாவும் அவனை பாத்துட்டு, நானே கேட்கணும்னு இருந்தேன், நீ எப்படி ரூம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ண, உனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் பிடிக்குமா? இதுக்கு லியான் அவனை பாத்துட்டு, எனக்கும் பிடிக்கும், இங்க இருக்கிறது எல்லாமே என்னோட திங்ஸ் தான், ஆனா உனக்கு பிடிக்கலாம் நீ வேற ரூமுக்கு போயிடலாம், அப்படி இல்லனா இங்க இருக்க எல்லாமே நீ வித்துடலாம், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இது ஏ வீடு மட்டும் இல்ல உன்னோட வீடு கூட தான், அதனால நீ இங்க என்ன வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம். இப்படி சொல்லிட்டே மறுபடியும் மெதுவா கியா கிட்ட வர, கியா அப்படியே வச்ச கண்ணு வாங்காம லியானிய பாக்க, நம்ம லியான் அவன் கிட்ட வந்து, நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன்னு இப்படி சொல்லிட்டே மெதுவா கியா கண்ணத்துல போயிட்டு கிஸ் பண்ண, நம்ம கியாக்கு அட்டர் ஷாக் ஆயி லியானிய பாக்க, திரும்பி அப்படியே சட்டலா சிரிச்சுட்டு நடந்து போயிடான் லியான். எப்பா கியா நீ மட்டும் ஷாக் ஆகலடா, நாங்களும் தான் ஷாக் ஆனோம். கியாக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே புரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்க, டேய் லியான் என்னடா இப்படி பண்ணிபுட்ட, ஏதோ வேலைக்கு போற ஹஸ்பண்ட் வைஃப் கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு போற மாதிரி பண்ணிட்டு போயிட்டியடா, தினமும் இப்படிதான் நடக்குமோ, டேய் கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான் ஏமாந்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரெண்டு பொம்மை எடுத்துட்டு வருவான்ல, அதை அப்படியே கையில வச்சுட்டு, இங்க பாரு இதுக்கெல்லாம் நம்ம கவுந்துட கூடாது, எப்படியாச்சும் மேக்சிமம் ஒரே மாசம் தான், அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கிட்டு போயிடணும், அது வரைக்கும் இந்த லியான் கிட்ட எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப லியான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம கியா அந்த வீடெல்லாம் சுத்தி பாத்துட்டு இருக்கான். அங்க ஊறுபட்ட கிச்சன் இருக்கவே, டேய் ஒரு வீட்டுக்கு எத்தனை கிச்சன்டா வச்சிருப்ப, ஒரு வேலை இவன் ஷெஃபா இருப்பானோ இப்படி நினைச்சுக்கிட்டே வந்த வீடெல்லாம் சுத்தி பாத்துட்டு இருக்கேன். அப்ப மொட்டை மாடியில நம்ம லியான் போகாதன்னு சொன்ன அந்த ரூம் பாக்குறான். இது உள்ள தானடா போக வேணான்னு சொன்ன, அப்ப கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதவு திறந்து உள்ள போறான். உள்ள போய் பார்த்தவனுக்கு அட்டர் ஷாக் ஆகுது, ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கு, அதுலயும் குறிப்பா இவனுக்கு பிடிச்ச ட்ரம் செட் அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கு. ட்ரம்ஸ் மட்டும் இல்லாம ஒரு பக்கம் கிட்டாரு கீபோர்டுன்னு அவனுக்கு பிடிச்ச அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அங்க இருக்கு. இத பார்த்தோன்னே கியா அவ்வளவு ஷாக் ஆகுறான். இது எப்படி இங்க வந்துச்சு, எனக்கு இது பிடிக்கும்னு அவனுக்கு எப்படி தெரியும் சொல்லிக்கிட்டே அந்த ட்ரம்ஸ் கிட்ட போய் பார்க்க, அங்க ஒரு சின்ன கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு வெல்கம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு லியான்னு போட்டிருக்கோம். இந்த பார்த்தோன்னே கியா சர்ப்ரைஸ் ஆயிட்டு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு இவனுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை என்ன பத்தி இவனுக்கு எல்லாமே தெரியுமோ, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டைல் அவனுக்கும் பிடிக்கும்னு சொன்னால, ஒருவேளை இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா இருக்குமோ, எனக்கு பிடிச்ச விஷயம் அவனுக்கும் பிடிச்சிருக்குமோ, இப்படி ஓவரா யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. சா மண்டை காயுதுப்பா, என்னால இதுக்கு மேல யோசிக்க முடியாது, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு இந்த ட்ரம்ஸ் தான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம லியானோட ஆபீஸ்ல அந்த ரூம்க்கு வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், அது வழியா கியா ட்ரம்ஸ் வாசிக்கிறத லியான் பாத்துட்டு இருப்பான். கியா ட்ரம்ஸ் வாசிக்கிறத பாக்க பாக்க லியானுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆகுது, ஏன்னா அவனுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த ரூமுக்கு போகாதுன்னு சொன்னா கியா ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்ச நேரம் அவனை பாத்துக்கிட்டே இருக்க, இப்ப நம்ம கியாவும் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த ரூம் வாசலுக்கு வரான். அப்ப அங்க வந்து நின்றவன் எதேச்சும் அவனோட டி ஷர்ட் ரிமூவ் பண்ண, இத பாத்துட்டு இருக்க நம்ம லியானுக்கு அப்படியே படப்படன் ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டப்பு நம்ம மொபைல திருப்பி வைக்க, என்ன இவன் டப்புன்னு டி ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆக, சரி நைசா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மொபைல் இப்படி திருப்ப, அந்த நேரம் கரெக்டா அவன் செக்ரட்டரி ஃபெய் வந்து நிக்கிறான். ஐயோ பாஸ் இத முதல்ல பாருங்க அப்படின்னு கத்த, அடச்சா எப்பவுமே தப்பான நேரத்துல வர்றதே எனக்கு வேலையா போச்சுன்னு டென்ஷன் ஆயிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நான் சொல்றதை கேளு, வீட்டு வாசல்ல இருக்க சிசிடிவி தவிர மத்த எல்லா கேமராஸையும் ரிமூவ் பண்ண, அதெல்லாம் பண்றேன் பாஸ், ஆனா இதை பாருங்க அப்படின்னு சொல்ல, அதை முதல்ல இப்பயே பண்ணு, உடனே பண்ணு போ அப்படிங்கிறான். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்யும் ஒரு மாதிரி போக, என்ன ஆச்சு இவருக்கு, நம்ம சொல்றத கூட கேட்காம
பார்க்காம கேமரா கேமரான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போறான். ஆனா லியான்னு நம்ம கியா லேசா டி ஷர்ட்டை காட்டினதுக்கே நீ இந்த மாதிரி மெர்சல் ஆவற, இன்னும் நீ பண்ற மாதிரி அவன் உன்னை சீரியஸ் பண்ண ஆரம்பிச்சானா நீ என்ன ஆவன் இமேஜின் பண்ணி பார்க்கும் போதே குழுகுலுன்னு இருக்கு. நடக்கும் நடக்கும், கண்டிப்பா நடந்தே தீரும் மக்களே. அதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு போக போக போறது இருந்து பாப்போம். இப்ப அடுத்து நம்ம டியோ அந்த கராட்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே குட்டி பொண்ணு ஓடி வந்துட்டு, டியோ டீச்சர் இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. புது ஸ்டூடெண்டா யார் அது அப்படின்னு கேக்க, அதோ அந்த அங்கிள் தான் அப்படின்னு சொல்ல, அந்த அங்கிள் யாருன்னு பார்த்தா நம்ம ஈ கராட்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நம்ம டியோ முன்னாடி ஸ்லோ மோஷன்ல வர, அவனை பார்த்த உடனே டியோக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஈய ஃபேஸ் பண்ண முடியாம டக்குன்னு திரும்பி நிக்க, என்னாச்சு டியோ டீச்சர், கொஞ்சம் திரும்பி என்னதான் பாருங்களேன் அப்படின்னு ஈய சொல்ல, அப்படியே அசட்டு வளைஞ்சுக்கிட்டே திரும்பி ஈய பாக்குறான். இப்ப ஈயோ அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்க செம்ம ஃபன்னியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து டியோ மட்டும் இல்ல அங்க இருக்கிற குட்டி குட்டி பசங்களாமும் சிரிச்சிட்டு இருக்குங்க. இப்ப இங்க லியானோட வீட்டுல கியா அந்த ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு சாப்பிட ஏதா இருக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கா. ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்தா வெறும் சாலடா இருக்க, கிச்சன்ல ஏதோ சாப்பிடற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த லியான் எப்படிதான் இந்த வீட்டுல இருக்கா, இங்க சாப்பிடற மாதிரி ஒரு பொருளும் இல்லையே, ஒருவேளை அவன் அப்படின்னு யோசிக்கிட்டே டக்குன்னு திரும்ப ஆப்போசிட்ல படிக்கட்டுல லியான் இறங்கி வரா. அதுவும் எப்படி வரா, ஒரு வாம்பயர் மாதிரி கோட் எல்லாம் போட்டுட்டு வரா. ஆனா டே லியான் இந்த வாம்பயர் கிட்ட சும்மா அழுது போ, அப்படியே ஹாட்டா சாம ஸ்டைலா நம்ம கியா கிட்ட மெது மெதுவா நடந்து வர, அப்படியே கிட்ட வந்து அவன் காதோரமா மெதுவா மூந்து பாத்துட்டு பாச்சாக்குன்னு கழுத்து புடிச்சு கடிச்சு விட்டுறான். ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே கியா கண்ணு முழிக்க, பயலுக்கு அநியாயத்துக்கு இமேஜினேஷன் பா. டே கியா உனக்கு என்ன பைத்தியமாடா, ஆனாலும் நீ ரொம்ப தாண்டா ஸ்ட்ரெஸ்டா இருக்க, முதல்ல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா அப்படின்னு தன்னதானே சமாதானப்படுத்திட்டு இருக்க. அப்பா கரெக்டா டியோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நண்பா எமர்ஜென்சி காப்பாத்து அப்படின்னு சொல்ல, ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போறான் கியா. இங்க இந்த கராட்டே ஸ்கூல்ல இப்ப நம்ம ஈயும் டியோவும் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈ அங்க இருக்க டேபிள டமால தட்டிட்டு அப்படியே முறைச்சுக்கிட்டு நம்ம டியோ கிட்ட வர, டியோ பயந்து போயிட்டு அவன் கிட்ட, அது நான் உன்னை பார்த்து வேணும்னே சிரிக்கல, நீ பண்ணது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்ல, மறுபடியும் இந்த டேபிள டமால தட்டிட்டு, நான் அதை பத்தி கேக்கல, இதுக்கு டியோ நான் இங்க வேலை பண்றத பத்தி நீ கேட்டனா, நான் இங்க ஒரு பார்ட் டைம் டீச்சரா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஈ டென்ஷன் ஆயிட்டு, நான் அதை பத்தியும் கேக்கல, இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லல, ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு டியோ நான் ஒன்னும் வேணும்னே உன்கிட்ட போய் சொல்லல, உன்கிட்ட சொல்ல சரியான டைம் கிடைக்கல. இப்ப ஈ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி வர, டியோ ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி போறான். அடுத்த ஸ்டெப் அவன் மூவ் பண்ண முடியாம ஈ அவன் அப்படி இருக்கமா புடிச்சிட்டு அவன் கண்ணு பாத்துக்கிட்டு, இங்க பாரு டியோ, நான் ஒன்னும் உன் மேல கோமா இல்ல, ஆனா நீ ஏன் என்கிட்ட சொல்லாம போனேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு, நீ எங்க இருக்க யார் கூட இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னா அப்படின்னு ஏதோ சொல்ல வர, அப்ப டக்குன்னு பின்னாடி யாரோ வரா மாதிரி இருக்க, நம்ம ஈ அப்படி டியோ முன்னாடி வந்து நிக்கிறான். யாரா வந்ததுன்னு பார்த்தா அங்க ஒரு அழகா புசு புசுன்னு ஒரு நாய் வந்து நிக்குது. இத பார்த்து டியோவும் சிரிச்சுட்டு அவன் கைக்கு நடுவுல பூந்து அப்படியே முன்னாடி போயிட்டு அந்த நாய் பக்கத்துல போய் உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறான். நீ ஒன்னும் பயப்படாத, இது ஸ்கூல் ஓனரோட நாய் தான், ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதனால ஒன்னும் பயப்பில்லையே அப்படிங்கிற மாதிரி ஈ அங்கே நின்றுட்டு இருக்கா. இப்ப அன்னைக்கு நைட்டு ஜே நம்ம லியானோட பென்டகன் பார் இருக்குல்ல, அங்க லியான மீட் பண்றதுக்காக வரா. லியான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு அதிகம் டைம் இல்ல சீக்கிரமா பேசலாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜேவும் சிரிச்சுட்டு, ஓ இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல உனக்கு டேட் இருக்கு, சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, இப்ப லியான் அவன் கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்கறான். அந்த ஃபைல்ல இருக்க பேப்பரை நம்ம ஜேவும் பாத்துட்டு அந்த ஃபைல டேபிள் மேல வச்சுட்டு நம்ம லியான பாத்துட்டே, இந்த முடிவுல நீ ஷோரா தானே இருக்க, இதுக்கு லியான் நான் எந்த விஷயத்தையுமே யோசிக்காம பண்ண மாட்டேன், அதுவும் குறிப்பா பிசினஸ்னு வரும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாவே முடிவெடுப்பேன். இதுக்கு ஜேவும் அவனை பாத்துட்டு, அதெல்லாம் சரிதான், ஆனா என்ன மாதிரி ஒரு சின்ன பார் கூட நீயே பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும், அதுவும் இல்லாம என்னோட பாருக்கு பெருசா ப்ராஃபிட் எல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு ப்ராஃபிட்னு வர்றதே கிரண்னால மட்டும்தான், இதுக்கு டக்குன்னு லியான் அதனாலதான் உன் பார் கூட நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்றேன், ஏன்னா என்னோட பாருக்கு போட்டியா எதுவும் வந்துடக்கூடாது. இத சொன்ன உடனே ஜே அவனை பாத்துட்டு, நான் கஷ்டப்பட்டு பில் பண்ண இந்த சின்ன பாரு உன்ன மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட் கண்ணுல எல்லாம் பட்டிருக்கே, இது எல்லாத்துக்குமே நான் கியாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஆனா என்ன பண்றது, அவன் தான் என்னோட பார்ல வந்து இனிமேல் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. இத கேட்ட உடனே லியான் சமயம் ஷாக் ஆகுறா. இப்ப டக்குன்னு இந்த பார்ட்னர்ஷிப் பேப்பர் எடுக்க போக ஜே அந்த பேப்பர் அப்படியே கையில வாங்கிட்டு, அதானே நானும் பார்த்தேன், உனக்கு எப்படி என்னோட பார் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு, உனக்கு என் பாரை விட என் பார்ல வாசிக்கிற சிங்கர் மேலதான் அதிகம் இன்ட்ரெஸ்ட் போல, அப்படின்னா இது பிசினஸ் மாதிரி எனக்கு தெரியல, இது பியூரா உன்னோட பர்சனல் விஷயம் போலயே. இதுக்கு லியான் அவனை பார்த்துட்டு, இது என்னோட பிசினஸ் மூவா இல்லனா இந்த சிட்டில இருக்க அத்தனை பாரோட ஷேர்ஸையும் நான் வாங்கியிருக்க மாட்டேன், அதுல பாக்கி இருக்கிறது உன்னோட பார் மட்டும்தான், இந்த பாரை மட்டும் அவ்வளவு ஈஸியா நான் விட்டு கொடுத்துருவேனா. இதுக்கு ஜே கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டு, அப்படி இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கணும்னா என்னோட பிசினஸ்ல நீ தலையிட கூடாது, ஏன்னா இந்த பார் என்னோட உழைப்பு, இதான் என்னோட லைஃப், சும்மா திடீர்னு ஒருத்தன் வந்து அதுல சேஞ்சஸ் பண்றதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இதுக்கு லியான் நீ சொல்றதுக்கு நானும் ஒத்துக்கறேன், அதையும் நான் கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், நீ படிச்சு பார்த்துட்டு முடிவு சொல்லு. சோ ஜே ஃபைனலி ஒத்துக்க. இப்ப லியான் கிட்ட, எனக்கு என்னமோ கியா மறுபடியும் வாசிக்க வருவான்னு தான் தோணுது, ஏன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறது அவனோட பேஷன், அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டுற
மாட்டான். ஆனா நீ அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லா விட சொன்னேனா அவனோட ஃபியான்சியா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. இதுக்கு லியான் சட்டலா சிரிச்சுட்டு அவனை பாத்துட்டு, கியா வாசிக்க வர்றதும் வராததும் அவனோட விருப்பம், அவனே முடிவு பண்ணட்டும். இப்படி ஃபைனலி ஜே கிட்ட அந்த டீலிங்க பேசி முடிக்கிறான். இங்க நம்ம லியானோட வீட்டுல தான் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அறக்க பிறகு கியா அந்த வீட்டுல இருந்து வெளில போறான். இப்ப வெளில வந்து டியோ கால் பண்ணிக்கிட்டே இருக்க, அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. டே டியோ, என்னடா அவசரம் சொல்லிட்டு இப்ப அட்டனே பண்ண மாட்டேங்கிற, என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் கியா. சரி பேசாம நேர்லயே போய் பாத்துருவோம் சொல்லிட்டு ஒரு டாக்ஸி புடிச்சு டியோ பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்க, அப்பா கரெக்டா ஜே அவனை கால் பண்றான். கியா, இன்னைக்கு என்னோட பார்க்கு வர வேண்டிய சிங்கர் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா, பிளீஸ் இன்னைக்கு ஒரே ஒரு டைம் நீ வந்து வாசிய அப்படின்னு சொல்ல. ஐயோ ஜே, நான் தான் பிரேக்ல இருக்கேன்னு சொன்னல, என்னால வர முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃப்ரைடே வேற, எனக்கு டேட் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஓ, இன்னைக்கு ஃப்ரைடே டேட் இருக்கா? இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்க ஜே பக்கத்திலேயே தான் லியானும் இருக்கா. இவன் பேசிட்டு இருக்கும் போதே லியான் கியாக்கு கால் பண்ண, கியா இப்ப ஜே கிட்ட ஒரு நிமிஷம் இருந்தா டியோ தான் கூப்பிடறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டியோ நினைச்சிட்டு அந்த கால் அட்டன் பண்ண போக, அது பார்த்தா நம்ம லியான், ஐயோயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு, டிரைவர் என்ன கொஞ்சம் ரேடியோ அமுத்துங்க, குரலை கொஞ்சம் மாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கரகரன்னு குரலை ரெடி பண்ணிக்கிட்டு, அலோ லியான் சொல்லு, என்ன விஷயம், நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மெதுவா பேசுறான். இன்னும் நடிப்பு நடிக்குது பாத்தியா இது அப்படிங்கிற மாதிரி லியானும் சட்டதா சிரிச்சுட்டு, இன்னைக்கு ஃப்ரைடே வாச்சே, நம்ம டேட்டுக்கு போகணும்ல, ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சோ நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், கிட்டத்தட்ட நைட் ஒரு 10 மணி ஆயிடும்னு வச்சுக்கோயேன், அதனால எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீயே சாப்பிட்டு படுத்துரு அப்படிங்கிறான். அது இந்த வீட்டுல நான் முதல் டைம் தங்குறேன்ல, இங்க எதுவுமே சாப்பிடறதுக்கு இல்ல, எனக்கு சமைக்க வேற தெரியாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு லியானு, அப்ப நான் ஃபேய் கிட்ட சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். ரொம்ப நல்லவ மாதிரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஓ எதுவா இருந்தாலும் ஓகேவா, சரி சரி நான் பாத்து வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு கியா, அது நான் உள்ள உட்காந்து படிச்சிட்டு இருப்பேன், அதனால ஃபேய உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லு, வீட்டுக்கு வாசல்லயே வச்சிட சொல்லு, நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படி டிஸ்டர்ப் ஆயிடுவா, சரி சரி ஃபேய வாசல்லயே வச்சிட்டு போக சொல்றேன், அது மட்டும் இல்லாம ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் ஒன்னும் அவ்வளவு தூரம் ஒண்ணு இல்லையே, நானே சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு நம்ம கியா, சாச்சா நீ அவ்வளவு அவசரப்பட்டு வர, நீ பொறுமையா வந்தா போதும் அப்படின்னு சொல்ல, பொறுமையா தானே அந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு கால கட் பண்றான் லியானு. இப்ப லியான் ஜே கிட்ட, இப்ப வரது கொத்துபா பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம லியான் சொன்ன மாதிரியே கியாவும் ஜெமினி பார்ல வந்து வாசிக்க ஒத்துக்கிறான். இப்ப அதே டைம் கரெக்டா டியோவும் நம்ம கியா கால் பண்ண, டே என்னடா ஆச்சு, எனக்கு பாட்டு மெசேஜ் பண்ணிட்டு நீ காலையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் இங்க கராட்டே ஸ்கூல்ல இருக்கும் போது ஈ திடீர்னு இங்க வந்துட்டான்டா. என்னது ஈ வந்துட்டானா, டே என்னடா ஆச்சு, அப்புறம் பெருசா ஒண்ணும் இல்லடா, ஆக்சுவலி ஈ கோவப்படவே இல்ல தெரியுமா, என்னது கோவப்படலையா, டே வந்தது ஈ தானா கன்ஃபார்மா தெரியுமா, இல்ல வேற யாருனா பாத்து ஈன்னு சொல்றியா, டே எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுடா, ஆனா நிஜமாவே அவன் கோவப்படல, டே கியா எனக்கு என்னமோ ஈ கிட்ட உண்மையை சொல்றது அவ்வளவு ஒண்ணும் கஷ்டமான விஷயம் இல்ல போல, இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்க ஈயும் அங்க வரா, சரிடா நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஈ கூட கிளம்பி போயிடுறான் டியோ. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம கியாவும் ஜெமினி பார்க்கு வர, என்கிட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லடா, இந்த ஃபார்மல் ட்ரெஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜெய் இதுக்கு, டே ட்ரெஸ் பத்தி எல்லாம் கவலைப்படாத, உன்னோட ஃபேன்ஸ் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாக்க மாட்டாங்க, உன்னோட ஸ்கில்ஸ் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்கு கியா ஆனாலும் இது நானே கிடையாதுரா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப ஜெய் அங்க இருக்க ஒரு லாக்கரை ஓபன் பண்ணிட்டு, இது உள்ள வேணா கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குடா, உனக்கு எதா பிடிச்சதுன்னா போட்டுக்கோ, ஆனா இன்னைக்கு எதை பத்தி யோசிக்காம உன்னோட பெஸ்ட கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதுக்கு கியா அவன் கிட்ட, எனக்கு ஒரு விஷயம் புரியலடா, நீ ஏன் குறிப்பா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகும்னு அடம் பிடிக்கிற, இதுக்கு ஜெய் அவனை பாத்துட்டு, என்ன நீ ஒரு பாப்புலர் சிங்கர்டா, அது மட்டும் இல்லாம என்னோட பார்ட்னர் வேற இன்னைக்கு வராங்க, என்னது உனக்கு பார்ட்னர் இருக்காங்களா, பார்ட்னர்னா இன்னும் பார்ட்னர்னு ஆகலடா, எல்லாமே உன் கையில தான் இருக்கு, சோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண என்னன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறான். இப்ப நம்ம கியாவும் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் செம்மையா பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த பாட்டு நிஜமாவே சூப்பரா இருக்கு, ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீலிங் தரும்ல சில பாட்டு கேட்டா, இந்த பாட்டும் அதே மாதிரி ஒரு வைப்ல தான் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ஓகேவா. இப்படி நம்ம கியா தன்னை மறந்து சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்க, இது எல்லாமே தூரத்துல இருந்து நம்ம லியானும் பாத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஜே அவனை பாத்துட்டு, அவனை பாத்தியா, அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்ல, ஏன்னா மியூசிக் அவனோட டேலண்ட் மட்டும் இல்ல அவன் கிட்ட பேஷனும் இருக்கு. இப்படி ஜே சொல்ல சொல்ல நம்ம லியான் அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம அடிச்சு நம்ம கியாவை பாக்குறான் பாருங்க. ஓ மை காட், அவன் கண்ணுல சந்தோஷம், பெருமை, ஒரு ஜெலசி, இவன் என்னோடதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. ஆனா மக்களே ஒண்ணுதான் சொல்லணும், கியா கிடைச்சதுக்கு லியான் லக்கியா, இல்ல லியான் கிடைச்சதுக்கு கியா லக்கியான்னு நமக்கு சொல்ல முடியல. ஏன்னா தனித்தனியா பார்க்கும் போது ரெண்டு பேருமே அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காங்க, ஆனா இந்த ரெண்டு பெர்ஃபெக்ட் ஒண்ணு சேரும் போது தான் கொஞ்சம் குளறுபடி ஆகுது போல. எப்படியோ இவங்க ரெண்டு பேர் கப்பல்ஸ் ஆகுறத பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப லக்கியா இருக்கணும்பா, என்ன சொல்றீங்க மக்களே, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ ஒரு வழியா பார்ல பாடி எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா நம்ம கியா வீட்டுக்கு வர, டோரை ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா அந்த டோர் திறக்க மாட்டேங்குது. ஏன்னா காலையில லியான் சொல்லிட்டு போனால அவன் பிங்கர் பிரிண்ட் இன்னும் டோர்ல செட் பண்ணல, சோ லாக் பண்ணாதான்னு சொல்லிருப்பான். ஐயோ இது என்னோட கதவு திறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதவு போட்டு இழுத்துட்டு இருக்க, இவ்வளவு நேரம் நீ எங்க போன நோக்கியா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. போச்சுரா
நாம அவனை மாட்டணும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே திரும்புறா கியா. பின்னாடி நம்ம லியான்னு பொறுமையா நிக்க, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அது லியான் நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு அசடு வழிய, நீ எங்க போயிருப்பேன் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்த, எங்கதான் போன அப்படின்னு கேக்க, அது அதை நான் டியோ பாக்க போனேன். இதுக்கு லியான் நான் தான் காலையிலேயே சொன்னேன்ல இந்த கதவுலனோட பிங்கர் பிரிண்ட் எல்லாம் கதவு மூடாதுன்னு சொல்லிட்டு, இப்படி சொல்லிட்டு மெதுவும் அவன் கிட்ட வந்து உன் கைய கூட அப்படிங்கிறான். என்னது கையா? எதுக்கு? உன் கைய கூடு. ஐயோயோ, இவன் வேற கைய கேக்குறானே, இவனை நம்பி கைய குடுக்கலாமா? இல்ல சின்ன வயசுல தப்பு பண்ணதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுப்பானே, அந்த மாதிரி அடிச்சு கிடிச்சு வச்சிட போறான்னு சொல்லிட்டு கண்ணை இறுக்கமா மூடிட்டு கைய குடுக்கறான். இப்படி இவன் பயப்படுறத பார்த்து நம்ம லியான் சிரிக்க, அவன் கைய மெதுவா புடிச்சு அப்படியே அந்த கதவுல இருக்க பிங்கர் பிரிண்ட் சென்சார்ல வைக்கிறான். முடிஞ்சிருச்சு கையேடு அப்படின்னு சொல்ல, உன்னோட பிங்கர் பிரிண்ட செட் பண்ணிட்டேன், இனிமேல் நீ எப்ப வேணாலும் வெளில போலாம் வரலாம், அப்புறம் இன்னைக்கு நம்ம டேட் கிடையாதுல்ல, நீ வேற ரொம்ப டயர்டா இருக்க அப்படின்னு சொல்றான். நம்ம கியா பாவம் தடுமாறிக்கிட்டே அது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். எப்படி போய் சொல்லிட்டு போறான் பாரு அப்படிங்கிற மாதிரி லியான் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போறான். இப்ப நைட் இங்க கியாவோட அம்மா லியான்னு கால் பண்ண, என்னாச்சு லியான், கியா ரொம்ப தொந்தரவு பண்றானா, அவனை உன்னால சமாளிக்க முடியுதா அப்படின்னு கேக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, அவன் இதை விட மோசமா பண்ணாலும் அவனை என்னால மேனேஜ் பண்ண முடியும், அவனை சரி பண்றதுக்காக நான் எடுத்த எஃபர்ட் எல்லாம் ஒர்க் ஆனா சரி, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம லியான் கண்ணுல படாம கியா எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா, இவனை மாதிரியே லியானும் சீக்கிரம் எழுந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான். டேய், இது என்னடா இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, ஒரே ஒரு வாசல் தான் வச்சிருக்கீங்க, நான் எப்படி இப்ப எஸ்கேப் ஆவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். லியான் இப்ப கியாவை பாத்துறா, என்னாச்சே இவ்வளவு காலையில எழுந்துட்டேன் அப்படின்னு கேக்க, அது எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ ப்ராஜெக்டுக்காக இவ்வளவு காலையில எழுந்தெல்லாம் கஷ்டப்படுறீங்களா, பரவாயில்லதான், நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நானே உன்ன காலேஜ்ல டிராப் பண்றேன்னு சொல்ல, அது பரவாயில்ல அப்படின்னு நம்ம கியா கொஞ்சம் தயங்க, சோரா பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு நம்ம கியாக்கு. சே, ஒரு சீரீஸ்ல நம்மள மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கதான் செய்யுது மக்களே, சரி சாப்பிட்டுதான் போவோம் அப்படின்னு டேபிள்ல உட்கார அவன் பண்ண கஞ்சி மேல டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்ப கியாவோட போல் அவன் கிட்ட கொடுக்க, எனக்கு ஜிஞ்சர் பிடிக்காது அப்படின்னு சொல்றான். கரெக்டா கியாவோட போல்ல லியான் ஜிஞ்சர் போட மாட்டான், சோ இவனுக்கு ஜிஞ்சர் பிடிக்காதுங்கிற விஷயம் வரைக்கும் லியானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இத பார்த்து அவனும் சர்ப்ரைஸ் ஆயிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க, எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான் லியான். டேய், செம்ம சூப்பரா இருக்குடா, என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடையில இதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும், இது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம கியாக்கு பக்கத்துல நக்கட்ஸ் மாதிரி ஒன்னு வச்சிருப்பான், இதுவும் நீ தான் பண்ணிய அப்படின்னு கேக்க, இல்ல இல்ல காலையில வெளில போகும்போது கடையில இருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்றா லியான். இத கேட்டு கியா கன்ஃபியூஸ் ஆயிட்டு, அதான் வாங்குறானா, இதையே பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், இதையும் கடையிலேயே வாங்கிருக்கலாம்ல, சார் டிஃபன்ல கூட டென்ஷன் படுத்துறான் பா இவன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப லியான் நம்ம கிட்ட, நீ சாப்பிட்டு வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து நானே வந்து காலேஜ்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, என்னது காலேஜ்ல டிராப்பா, அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இதுக்கு கியா, அப்படி நீ ஃப்ரீயா இருந்தனா படுத்து ரெஸ்ட் எடு, இந்த வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை பண்ணிருக்கல, இதுக்கு லியான் உன பாத்துட்டு, இங்க பாரு நுக்கியா, உன்னோட அம்மா கிட்ட உன நான் நல்லா பாத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இந்த வீட்டுக்கு வந்து நேத்து தான் ஃபர்ஸ்ட் டே, ரெண்டாவது நாளே உன்ன தனியா விட்டா உன்னோட அம்மா என்ன கோச்சுக்க மாட்டாங்களா, அதனால அவங்களுக்கு பண்ண ப்ராமிஸ நான் கண்டிப்பா நிறைவேற்றியே தீருவேன், நானே உன்னை வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நம்ம கியாக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கா. இப்ப நம்ம லியான் கியாவை கார்ல கூட்டு வந்து காலேஜ்ல விட, காலேஜ்குள்ள வந்து காரும் நிக்க, நம்ம கியா காரை விட்டு இறங்காம உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி லியான் பாக்க, இப்ப டக்குன்னு கியா அவன் பக்கம் திரும்பி ஃபைட்டிங் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் நம்ம லியான் ஒரு வெக்கப் பண்றான் பாருங்க மக்களே, அட அட அட, கண்குள்ளா காட்சி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நம்ம லியான் வெக்கப்படுறத பார்த்து ஃபெய்யும் வெக்கப்பட, அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு போல லியானுக்கு. மெதுவா வெக்கப்பட்டுட்டே அப்படியே தயக்கத்தோட நம்ம கியா கிட்ட, ஆக்சுவலி இது நல்லா இருக்கு அப்படிங்கிறா. என்ன நல்லா இருக்கு அப்படின்னு கேட்க, அது அங்க பாரு, அந்த அங்க என்னமோ இருக்கு பாரு, அது என்னது அது அங்க பாரு அப்படின்னு சொல்ல, என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கியா மெதுவா கிட்ட வந்துகிட்டே இருக்க. இப்ப நம்ம லியானே கியாவோட கண்ணத்துல சாஃப்டா கிஸ் பண்ண, அடங்க அப்பாடே, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியும் போதே இவ்வளவு ரொமான்ஸா, இன்னும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் கன்ஃபார்மா லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சாலே ஒரே குஷியா இருக்குடா போங்கடா, இப்படி எதிர்பார்க்காம ஒரு கிஸ் வாங்க. நம்ம கியா அப்படியே பேரஞ்ச மாதிரி அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப இங்க கார்ல நம்ம லியானுக்கு அவ்வளவு சந்தோஷம் தாங்காம சிரிச்சுட்டு இருக்க. இத பார்த்து நம்ம ஃபெய்யும் சிரிக்க, கண்ணாடி வழியா ஃபெய் சிரிக்கிறத லியான் பாக்குறான். டக்குன்னு சிரிப்பை நிப்பாட்டிட்டு, ஆனாலும் நீ ரொம்ப தான் நோட் பண்ற அப்படின்னு சொல்ல, ஐயோ பாஸ் மன்னிச்சோ அப்படின்னு அமைதியாகிறான் ஃபெய். இப்ப கியா இங்க கண்ணத்துல கை வச்சுட்டு ஷாக்லயே நின்னுட்டு இருக்க, அங்க இந்த சாமியார் பையன் சமீர் இருக்கான்ல, அவன் வந்து கியா கிட்ட, டேய் என்னடாச்சு, என்னைக்குள்ளாத திருநாளா இன்னைக்கு நல்லா வேற ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, வாட் இஸ் தி மேட்டர் அப்படின்னு கேக்க. டேய் சமீர், எனக்கு என்னமோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்ல, என்னது காலங்காத்தால பேய் அறிஞ்சிருச்சா, ஐயோயோ இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல நான் சொல்ற மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிறான். நம்ம கியாவும் ஒன்னும் புரியாம அதை சொல்லிக்கிட்டே இருக்க, இப்ப அவன் பேக்ல இருந்து ஒரு சின்ன பாட்டில் மாதிரி எடுக்கிறான். இது ஹோலி வாட்டரா, இது தெளிச்ச எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய அவன் மேல தெளிச்சிட்டு இருக்க. ஐயோ டேய் சமீர், தெரியாம உங்ககிட்ட சொல்றேன்டா, இதுக்கு பேயே பரவாயில்ல என்ன விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டு, என்னடா
என்னாச்சு, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேக்க, டே அது ஏன்டா கேக்குற, இவன காலங்காத்தால பேய் அரைஞ்சிருச்சாண்டா இப்படி நம்ம சமீர் சொல்ல. அங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் கியா கூட சும்மா விளையாடலான்னு, டே டே ஆமாண்டா மூஞ்சு வேற ஒரே விழுத்து போயிருக்கு, நல்லா அந்த பாட்டில ஸ்ப்ரே பண்ணடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டே வேணாடா விடுங்கடா என்ன அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் கியா. இப்ப அந்த பக்கம் இந்த நுவர் பையன் வர அப்படியே ஹீரோயிக்கா ஓடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு, டே என்னடா பண்றீங்க, இவன் உங்க ஃப்ரெண்டு தானே, அவனையும் எப்படி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, இவன் போட்டுட்டு இருக்க கோட்டை கரட்டி நம்ம கியா மேல போடுறான். ஏண்டா நுவர், உனக்கே கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா, அங்க பட்ட பகல்ல வெயில் மண்டைய பொழுக்குது, அதுல மேல தண்ணி பட்டா கொஞ்சம் குளுகுளுந்தா இருக்கும், அதுவும் இல்லாம அவன் பையன் வேற, இப்ப நீ அவனுக்கு கோட்டு போத்தியே ஆகணுமா, ஆனாலும் கொரியன் டிராமா பார்த்து அணியாவது கெட்டு போயிருக்காங்கப்பா எல்லாரும். இல்ல மக்களே, தடுக்க விழுந்தா தாவி போய் பிடிக்கிறது, தண்ணி பட்டா உடனே கோட் எடுத்து போடுறது, இப்படி ரொமான்ஸ்னாலே ஒரு நாலு சீன் இருக்கும் கே டிராமால. இதை தவிர வேற ஏதாவது சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. இந்த கே டிராமா மொமெண்டோட எபிசோட் 5 ஆஃப் கியூட்டி பை இங்கே முடியுது. இந்த சீரீஸ்ல எனக்கு மனசை கவர்ந்தது நம்ம லியானோட வெக்கம் தான் போங்க, சும்மா ரிப்பீட்ல போட்டு பார்த்துட்டே இருந்தா பாத்துக்கோங்களேன், எனக்கு அப்படியே வையாரியோ எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போது மக்களே. எப்போ அந்த சீரீஸ் ரிவ்யூ பண்ண டைம் கிடைக்குமோன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்படியோ எல்லாம் வீட்டுல சரியானா திருப்பி ஃபார்முக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லதே நடக்கட்டும் மக்களே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எதுக்கு இந்த கே டிராமா இல்ல இந்த மாதிரி பிஎல் சீரீஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஒரு வாரமா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு, மனசுல அவ்வளவு கவலை, என்னடா உடம்பு முடியாம படுத்துட்டாங்களேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வீடியோவை நம்மளால பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு எபிசோட நான் பார்த்து என்ஜாய் பண்ணாதான் அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். சும்மா நானும் ஏதோ ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னேன்னா கண்டிப்பா உங்களால அந்த ஃபீல் உணர முடியாது. சோ கொஞ்சம் தயக்கத்தோட தான் எனக்கு வீடியோ ஆரம்பிச்சேன், என்னோட குரல்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண இந்த கொஞ்ச நேரம் அந்த ஷார்ட் மொமெண்ட்ல கொஞ்சம் என் கவலையை மறந்துட்டேன். அவ்வளவுதான் மக்களே, சில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும்னா அது ஆர்வமா பாக்குறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்களும் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேவா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்க ஐயோ சாம ஆர்வமா இருக்கு. அடுத்த வாரம் மீட் பண்ணுவோமா? அண்ட் அதெல்லாம் மறக்காம பாக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love. Cheers, bye.